மனம் சாந்தப்பட என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த ஜாதி வெறி நீங்க கூடாதோ? உயிர் கொலை செய்வதை கண்டு ரசிக்கிறேனே பாவி, புலான் உண்ணு மாமிச சாப்பிடுவதை சுவைத்து சாப்பிடுகிறேனே பாவி, பொருள் ஆசை உள்ளவனாயிருக்கிறேன் பாவி, கொடும் கோபம் உள்ளவனாயிருக்கிறேன் பாவி, இரண்டு நான் இப்படி இப்படி முடிவேன் தாயே, என்னால் முடியவில்லையே, என்னால் அதை அந்த கொடுமையை தாங்க முடியவில்லையே, மனம் சாந்தப்படவில்லையே எனக்கு, நான் யார் குடியை கெடுத்தேன், என்ன செய்தேன் நான், ஏன் எனக்கு மன சாந்த வரவில்லை, ஏன் விகாரமாக இருக்குது, அதிலிருந்து விடுபட அருள் செய்யக்கூடாதான். தம்பி உனக்கு அருள் செய்கிறேன், புண்ணியத்தை செய், புலால் உண்ணாதே புண்ணியத்தை செய், புண்ணியமும் திருவடி பூஜை செய்தால் அந்த சாந்தம் வருவதற்கு நான் அருள் செய்வேன், நீ நினைத்தையெல்லாம் தருவேன், நான் ராமலிங்க சாமி நினைத்தையெல்லாம் தருவேன். ஆகவே இறக்க சிந்தை வேணுமென்றால் என் திருவடியை பற்று, ஞானம் பெற வேணுமென்றால் என் திருவடியை பற்று, எல்லா நன்மையும் அடையணும் என்றால் திருக்குறள் நான் ஏற்றிய அது சுத்த சன்மார்க்க வேண்டியவர்களை படி, நலம் பெறுவாய், சாந்தம் உண்டாகும். சில மனிதர்களை பார்த்தால் கணவன் மனைவி பேசுகின்ற போகுவதை பார்ப்பேன் நான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுகடுப்பான முகம், என்ன காரணம், பொல்லாத வறுமை சூழ்ந்திருக்கும், பொல்லாத வறுமை சூழ்ந்து அவன் அப்படியே பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும், கடன் வந்துடுவான், நாளைக்கு அவன் வந்துடுவான், கடன் வந்துடுவான். இந்த கடன் சுமை தீர்வும் அருள் வேணும் அல்லவா? இதுக்கு என்னையா உபாயம்னா, புண்ணியம் செய்யறது காசு இல்லைன்னு கேட, புண்ணியம் செய்யறது காசு இல்லைன்னா ஆசானே கேளு, பூஜை செய்ய பூஜை செய்ய செல்வம் பெருகும், செல்வம் பெருகும்போது நல்ல காரியம் செய்து விடு, நீ பூஜை செய்த உடனே என்ன செய்யும், செல்வம் பெருகும். அதுக்கு என்ன மறுபடி என்ன கேட்கணும், உன் திருவருளால் கிடைத்த இந்த செல்வம், உன் ஆசியால் கிடைத்த இந்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பசியாட்டுவதற்குரிய அறிவு எனக்கு இல்லையே தாயே, ஏழை மக்களுக்கு கொடுக்க வேணுங்கிற உணர்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.